மிக அம்மாவுடைய அரசு எடுத்து வருகிறது. அந்த வகையில் நம்முடைய பாரத பிரதமர்களிடம் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்த இந்த தூய்மையே சேவை என்ற வகையில் தூய்மை பாரதம் என்ற நிகழ்ச்சியை ஒட்டி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய அரசு அலுவலகங்கள், அனைத்து மருத்துவமனைகள், அனைத்து நம்முடைய பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற வளாகங்களை எல்லாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடத்தப்படுகின்றது. இன்றைக்கு நம்முடைய புதுக்கோட்டை நம்முடைய புதுக்கோட்டை நகராட்சியுடைய சார்பில் புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தையும் அதே போல புதுக்கோட்டையில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் மாஸ்க் கேம்பெயின் என்ற முறையில் ஒட்டுமொத்தமாக இந்த கொசுக்குழு ஒழிக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற வண்ணமாக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் கொசுக்கள் வராமல் தவிர்ப்பதற்குண்டான நடவடிக்கைகளை பொதுமக்களோடு இணைந்து நம்முடைய நகராட்சியும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலையிலே நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்பொழுது பேருந்து நிலையத்தில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்டத்துக்கு நம்முடைய எஸ்பி அவர்கள், நம்முடைய ஆர்டிஓ டிஆர்ஓ அவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய வீட்டு வசதி வாரியத் தலைவர் ரஞ்சன் அருமையின் பி கே வைரமுத்து அவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய கந்தரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆறுமுகம் அவர்கள், நிகழ்ச்சியில நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் விஆர்எஸ் அவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கனி அவர்கள், மரியாதைக்குரிய நிகழ்ச்சியில நகரச்செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்ட அனைத்து நம்முடைய கழக நிர்வாகிகள் எல்லோருமே இங்கே மருத்துவக் கல்லூரியிலும் கலந்து கொண்டார்கள். இங்கேயும் இந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு முழுக்க அனைத்து வளாகங்களையும் தூய்மையாக பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை நடத்த ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக மறைந்த நம்முடைய மக்கள் தெய்வம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த வாரி வழங்கிய வண்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனர் முன்னாள் முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலே மிக சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடுகின்றனுடைய முதல் செய்தி ஒளிபரப்புத்துறையுடைய சார்பில், செய்தி விளம்பரத்துறையுடைய சார்பில் நம்முடைய புதுக்கோட்டை பேருந்து நிலைய வளாகத்திற்குள்ளே ஒரு மிகப்பெரிய கண்காட்சி இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது படத்தில நடித்த பொழுது அதற்கு பின்னாலே பல்வேறு பொதுக்கூட்டங்களில் திட்டங்களை நிறைவேற்றுகின்ற காண்பதற்கு அரிய புகைப்படங்களை கொண்ட ஒரு கண்காட்சி இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அபிமானிகள், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அபிமானிகள் என்ற வகையில அந்த புகைப்பட கண்காட்சியை நீங்கள் பார்த்து கண்களிக்க வேண்டும், கண்டு கழிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து மாவட்டம் மட்டுமல்லாமல் அனைத்து அதுக்கடுத்து அறந்தாங்கி, ஆலங்குடி, திருமயம், பொன்னமராவதி, அன்னவாசல், கந்தரகோட்டை என அனைத்து பேரூராட்சிகளிலும், கரம்பக்குடி உள்ளிட்ட அனைத்து பேரூராட்சிகளிலும் இந்த கண்காட்சி மாவட்ட நிர்வாகத்துடைய சார்பில் நடத்தப்படும். பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட இருக்கின்றன. அடுத்த வாரம் 5000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய மராத்தான் போட்டி நடந்து இருக்கிறது. நம்முடைய ஸ்டேடியம் மிகப்பெரிய நம்முடைய விளையாட்டு திடல் நம்முடைய கேகேசி கல்லூரியை ஒட்டியிருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டேடியம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகின்ற அந்த விழாவிற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதாக, அந்த இடத்துல பணிகள் விரைவில் முகூர்த்த கால நடப்பட்டு அதே பணிகள் விரைவில் தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த நம்முடைய அரசு அலுவலர்கள் அத்துணை பேருக்கும், டிடி, ஜேடி, டீன் உள்ளிட்ட அனைவருக்கும், மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை குறித்த காலத்தில் ஏற்பாடு செய்த நம்முடைய கமிஷனர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், பிஆர்ஓ அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.